சென்னையில் இருக்கிறவங்களுக்கு டிராஃபிக் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே பரிச்சயமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இப்படி வாகன சத்தத்தை கேட்டு கேட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மளுடைய அரசாங்கமும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. மெட்ரோ ரயில், லோக்கல் ட்ரெயின், எம்டிசி பஸ், அது போக நிறைய டாக்ஸிஸ், கேப்ஸ், ஆட்டோஸ் இப்படி நிறைய இருந்தாலும் நம்ம சென்னையில் டிராஃபிக்கை கட்டுப்படுத்தவே முடியல. இதனால் நம்மளுடைய அரசாங்கம் இப்போது புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாக சொல்ல போகணும்னா இந்த திட்டத்தை 2013 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதனுடைய முழுமையான அறிவிப்பு இப்போது 2 நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த திட்டம் என்னென்னா பிஆர்டிஎஸ். பிஆர்டிஎஸ்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை எப்படி சென்னையில் செயல்படுத்த போகிறாங்கிறத பற்றி பார்ப்போம். பிஆர்டிஎஸ் அப்படிங்கிறது பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ரயில் போக்குவரத்து மாதிரி தான். சாலையில் ஓரப்பகுதியோ அல்லது நடுப்பகுதியோ இதுக்காக ஒதுக்கிடுவாங்க. அந்த பகுதியில் இந்த பேருந்து மட்டும்தான் போயிட்டு வரும். இதில் இடையில அங்கங்கே நிறுத்தங்கள் இருக்கும். அந்த நிறுத்தங்களை நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். இந்த பஸ்ஸுக்கு கண்டக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. மெட்ரோவில் எப்படி அறிவிப்பு வருதோ அதே போல் இந்த பேருந்துகள்லையுமே அடுத்த நிறுத்தம் என்னங்கிறத பற்றி அறிவிப்பு வரும். இந்த வழித்தடத்தில் இந்த பேருந்துகள் மட்டும்தான் போயிட்டு வரும். மற்ற வாகனங்கள் இதில் வர்றதுக்கு அனுமதி கிடையாது. இதனால் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியுங்கிறதுல நம்மளுடைய அரசாங்கம் நம்பிக்கையாக இருக்காங்க. இந்த திட்டத்தால் மக்களும் குறிப்பிட்ட இடத்திற்கு சீக்கிரமாக போயிட்டு வர முடியும். அதனால் தனி வாகனத்தில் போகக்கூடியவங்க அதிகபட்சமாக இந்த பேருந்துகளை பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த திட்டத்தை அகமதாபாத், சூரத் இப்படி பல வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய நகரங்களில் செயல்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால இதை இப்போ சென்னையிலையும் செயல்படுத்த போறாங்க. இப்போ சென்னையில இந்த பிஆர்டிஎஸ் எங்கெங்கெல்லாம் செயல்படுத்த போறாங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த திட்டத்தை 6 வழிப்பாதைகளில் செயல்படுத்த போறாங்க. அது என்னன்னா கோயம்பேட்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் 14 கிலோமீட்டர், கோயம்பேட்ல இருந்து அம்பத்தூர் வரைக்கும் 7.7 கிலோமீட்டர், கோயம்பேட்ல இருந்து மாதவரம் வரைக்கும் 12.4 கிலோமீட்டர், கோயம்பேட்ல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் 9 கிலோமீட்டர், சைதாப்பேட்டையிலிருந்து சிறுசேரி வரைக்கும் 24.25 கிலோமீட்டர், சைதாப்பேட்டிலிருந்து மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி வரைக்கும் 42 கிலோமீட்டர். இப்படி ஏறக்குறைய 96 கிலோமீட்டருக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்னு நம்ம தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அகமதாபாத்தில் இந்த பிஆர்டிஎஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய ஒரு காணொலியை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா சாலையினுடைய இரு புறங்களிலும் மற்ற வாகனங்கள் போகுது, நடுப்பகுதியில் இந்த பேருந்து போகுது, அங்கங்கே பேருந்து நிறுத்தங்கள் இருக்கும். அந்த நிறுத்தங்களில் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு பேருந்தில் ஏறலாம். அதை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த திட்டத்தை சென்னையில் அறிமுகப்படுத்தினா இது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது கொஞ்சம் தெரிஞ்சுப்போமா? இவ்வளோ நேரம் உங்களோட உரையாடிட்டு இருந்தது உங்கள் ஆர்ஜே கௌதம் ரமேஷ். நீங்கள் இணைஞ்சிருக்கிறது குண்டு கத்திரிக்கா சேனலில். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.